அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பீப்புள் ஜீரோஸ் அகாடமி. நம்ம இந்த வகுப்பில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கெமிஸ்ட்ரியில் தனிமம், சேர்மம், கலவை அப்படின்ற ஒரு விஷயந்தான். எலிமெண்ட்ஸ், காம்பவுண்ட்ஸ், மிக்சர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். அப்போ கெமிஸ்ட்ரியில் உங்களுக்கு எதுவுமே தெரியாதுண்ணா, இப்போ தான் கெமிஸ்ட்ரி புதுசாக படிக்க வரேன் அப்படின்னா, இந்த சாப்டரை கண்டிப்பாக படித்தா தான் உங்களுக்கு மற்ற சாப்டர்ஸ்லாம் புரியும். அதே போல் கொஷின்ஸ் வந்து கம்மியாக தான் கேட்குறாங்க டிஎன்பிஎஸ்சியில், சரி கொஷின்ஸ் கம்மியாக தான் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா, அந்த கேட்கக்கூடிய கம்மியாக கேட்கக்கூடிய கொஷின்ஸுமே நமக்கு பேசிக்காக தான் கேட்குறாங்க. அப்போ அந்த பேசிக்கான விஷயங்கள் பார்த்துட்டு போயிடலாம். நமக்கு குரூப் ஃபோர்க்கெலாம் நமக்கு 170 மேலே மார்க் அடிக்கணும். நம்ம சயின்ஸ் அப்படியே அந்த 10 கொஸ்டின் விட்டுட்டு போயிட்டோம்னா நம்ம படிச்சுட்டு போகிறதே 190 தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போவோம். கரண்ட் அஃபேர்ஸ்லாம் எங்கேருந்து கேட்பாங்கன்னு தெரியாது. இப்போ நம்ம 185 ப்ரிப்பேர் பண்ணிட்டு 170 அடிக்கிறலாம் சாதாரண விஷயம் இல்லை. அதெல்லாம் சயின்ஸ் அப்படியே மேலோட்டமாக பார்த்துட்டு போயிடணும். ஓகேவா? அப்போ நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய டாபிக் என்ன, தனிமம், சேர்மம், கலவை அப்படின்றது தான். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கிளாஸாக கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ தனிமம் மற்றும் சேர்மம் அப்படின்ற இந்த டாப்பிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பேசிக்கான ஒரு சில விஷயங்கள் போட்டுருவோம். இங்கே எடுத்தோன்ன தனிமம், இது வந்து கவர்மெண்ட் மெட்டீரியல் தான். இங்கே எடுத்தோன தனிமத்துக்குள்ளே போயிட்டாங்க, எடுத்தோன்னே டேரெக்டாக சிலபஸ்குள்ளே போயிட்டாங்க. இது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வேறு ஒரு சில விஷயங்களும் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பருப்பொருள் அப்படின்ற ஒன்று. பருப்பொருள் அப்படின்னா என்ன, ஆறாவதுலேயே பிடிச்சிருப்போம். அதாவது ஒரு பொருள் என்னவானா இருக்கட்டும், ஒரு செங்கல் இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சுப்போம். இந்த செங்கல்ல பருப்பொருள்கள் நிறைந்திருக்கும். பருப்பொருள்கள் அப்படின்றது எல்லா பொருட்களையுமே, இந்த உலகத்தில் உள்ள எல்லா பொருட்களிலுமே எதிலானது தான், பருப்பொருள்களானது தான். அந்த பொருளினுடைய கன அளவையும் அந்த பொருளினுடைய நிறையையும், கன அளவுனா அது இடத்தை ஆக்கிரமித்து கொண்டது, நிறைனா அதனுடைய எடைக்குன்னு சொல்லுவோம் இல்லையா. நிறை வந்து எங்கே போனாலும் மாறாது, எடை வந்து ஈர்ப்பு சீக்கிரப்போ மாறுபடும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த பொருளினுடைய கன அளவையும் நிறையையும் நிர்ணயிக்கக்கூடியது அந்த பொருட்களில் உள்ள பருப்பொருள்கள் தான் அப்படின்றதெல்லாம் பார்த்துருப்போம். அப்போ இதுதான் பருப்பொருள். பருப்பொருள் அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களுமே பருப்பொருளான ஆனது, அதுதான் பருப்பொருள் அப்படின்னு சொல்லுவோம். எல்லாத்துக்குள்ளையுமே பருப்பொருள் இருக்கும். இப்போ உங்கள் எக்ஸாம்பிளுக்கு நம்ம மூஞ்சி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, கண், காது, மூக்கு, வாயின் இருக்கு இல்லையா, இதெல்லாம் பருப்பொருள்கள் மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேவா? இதுதான் பருப்பொருள். அடுத்து அணு அப்படின்னு சொல்லி வச்சுப்போம். அணுனா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அணுனா என்ன அப்படின்னா, ஒரு கல் இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சுப்போம். ஒரு கல் இருக்குது, அந்த கல்லை போட்டு உடைக்கிறீங்க. ஒரு செங்கல், அந்த செங்கல்ல போட்டு என்ன பண்ணுறீங்க, உடைக்கிறீங்க. எவ்வளோ தூரம் உடைக்க முடியும் உங்களால்? ஒரு தூண்டு சின்ன தூள் வரைக்கும் உடைக்க முடியும். ஒரு டைமுக்கு மேலே உங்களால் என்ன பண்ண முடியாது, இதை இதுக்கு மேலே உடைக்கவே முடியாதுரா அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா. இவ்வளோ பெருசாக இருந்த செங்கல் என்ன பண்ணுறீங்க, நிறையா கல்லுகள், கல்லை வச்சு குத்தி 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 குட்டி குட்டி தூளாக உடைச்சிட்டீங்க. ஒரு பீரியடுக்கு மேலே என்ன பண்ண முடியாது, அதை இதுக்கு மேலே உடைக்கவே முடியாது அப்படின்ற மேலே மண்ணு மாதிரி ஆயிரும் இல்லையா, அதுதான் அணு. அப்போ ஒரு தனிமத்தினுடைய அதுக்கு மேலே அதை பிரிக்கவே முடியாது, அதுக்கு மேலே அதை என்ன பண்ண முடியாது, பிளக்கவே முடியாது, அது அதை வந்து உடைக்கவே முடியாது அதுக்கு மேலே அப்படின்றது தான் நம்ம அணு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ இதுதான் பேசிக்கான விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. அப்போ டேரெக்டாக நம்ம தனிமம்னா என்ன அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே போயிடும். அப்போ தனிமம்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம அணுன்ற ஒரு விஷயம் பார்த்தோம் இல்லையா, தனிமம் அப்படின்றது அணு அப்படின்றது இருக்கு இல்லையா, அந்த அணுக்கள் ஒரே விதமான அணுக்களால் உருவானதான் தனிமம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஒரே விதமான அணுக்களால் ஆனது தான் என்னன்னு சொல்லுவோம், தனிமம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அணுக்கள் நிறையா சேர்ந்தான், இப்போ அணுக்கள் நிறையா சேர்ந்து தான் என்ன பண்ணுது, தனிமம் உருவாகுது. அணுக்கள் சேர்ந்து தான் தனிமம் உருவாகுது. இதற்கு முக்கியமான கண்டிஷன் என்ன, அந்த இந்த அணுக்கள் ஒரே விதமான அணுக்களாக இருக்கணும், ஒரே விதமான பண்பை பெற்றுள்ள அணுக்களாக இருக்கணும். ஓகேவா? ஒரே விதமான பண்பை பெற்றுள்ள அணுக்களால் உருவாகக்கூடியதான் தனிமம். இப்போ இந்த அணு ஒரு மாதிரி இருக்குது, இந்த அணு ஒரு மாதிரி இருக்குது, அந்த ரெண்டும் சேருமா அப்படின்னா அது சேர்ந்துச்சுன்னா அது வந்து தனிமம் கிடையாது. ஓகேவா? ஒரு தனிமம் உருவாகணும்னா அதுக்கான முக்கியமான கண்டிஷன் என்னது, ஒரே விதமான அணுக்களால் சேர்ந்து உருவாக்கப்பட்டிருந்தால் அதுதான் என்னன்னு சொல்லுவோம், தனிமங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அனைத்து பொருட்களும் தனிமங்களால் உருவாக்கப்பட்டதான். இது வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களுமே நமக்கு தனிமங்களால் இருக்கும் தான். அவை எப்படி இருக்கும், அதாவது ஒரே விதமான அணுக்களால், ஒரே விதமான அணுக்களால், ரொம்ப ரொம்ப முக்கியம், ஒரே விதமான அணுக்களால் உருவாக்கப்பட்டவை தான் தனிமங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது வரைக்கும் எத்தனை தனிமங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த உலகத்தில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 118 தனிமங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் 92 தனிமங்கள் இயற்கையில் கிடைச்சது, 26 தனிமங்கள் செயற்கையாக ஆய்வகத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது. இதில் மொத்தம் 112 தனிமங்களுக்கு தான், அதாவது கோப்ரான்சியம் அப்படின்னு சொல்லுவாங்க, 112வது தனிமம். இந்த 112 தனிமங்களுக்கு மொத்தமே மட்டுமேன்னு போட்டிருக்காங்க, 112 தனிமங்களுக்கு தான் ஐயுபக்கால அதிகாரப்பூர்வமாக குறியீடு கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு சொல்லுவாங்களே, ஹைட்ரஜனுக்கு ஹச்சு, ஆக்சிஜனுக்கு ஓ, இந்த மாதிரி குறியீடு கொடுக்குறது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஐயுபேக் தான், இன்டர்நேஷனல் யூனியன் ஆஃப் பியூர் அண்ட் அப்ளைடு கெமிஸ்ட்ரி. இவங்க 118 தனிமங்கள் கண்டறியப்பட்ட 112 தனிமங்களில் எத்தனை தனிமங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க குறியீடு, 112 தனிமங்களுக்கு தான் குறியீடு கொடுத்துருக்காங்க. குறியீடுனா என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க, ஹைட்ரஜனுக்கு ஹச்சு, ஆக்சிஜனுக்கு ஓ, இந்த மாதிரி சுருக்கி போடுவோம் இல்லையா, அதை தான் நம்ம என்னன்னு சொல்லி சொல்கிறோம், குறியீடு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அந்த குறியீடை கொடுக்குறது யார், ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஐயுபேக்கு. இதனுடைய இது கூட கேட்கலாம் நமக்கு, இதனுடைய எக்ஸ்பான்ஷன் கூட நம்ம கேட்கலாம். ஓகேவா? அதனால் நல்லா படித்து வச்சுக்கோங்க.
அடுத்து பூமியில் அதிகமாக இருக்கக்கூடிய தனிமம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் தான், 46.6%, சிலிக்கான் 27.7%. கிட்டத்தட்ட இந்த ஆக்சிஜனும் சிலிக்கானும் சேர்ந்து நாலில் மூணு பங்கு, நாலில் மூணு பங்கு என்னது இந்த ஆக்சிஜனுமே சிலிக்கானும், ஆக்சிஜனும் சிலிக்கானும் மட்டுமே எத்தனை இருக்குது, நாலில் மூணு பங்கு இடத்தை இந்த பூமியில் பெற்றிருக்கின்றன அப்படின்றதெல்லாம் இருக்குது. மற்றவையெல்லாம் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் பார்த்துக்க இதெல்லாம் தேவையில்லை. பேசிக்காக நமக்கு தெரிஞ்சது ஆக்சிஜன் தான் அதிகமாக இருக்குது தனிமம், ஆக்சிஜன் தான் அதிகமாக இருக்கக்கூடிய தனிமம், சிலிக்கான் அது செகண்ட் அதிகம். இவை இரண்டும் சேர்ந்து நமக்கு என்ன இருக்குது, நாலில் மூணு பங்கு இடத்தை ஆக்கிரமிச்சு. அப்போ பூமியில் நாலில் மூணு பங்கு இடத்தை ஆக்கிரமித்து கொண்டு இருக்கின்ற தனிமங்களின் பெயர்கள் என்னென்னு கேட்பாங்க. என்னது ஆக்சிஜனும் சிலிக்கானும் தான். இப்போ மனித உடலில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 99% ஆறு தனிமங்களால் ஆனது. அந்த ஆறு தனிமங்கள் ஆக்சிஜன், கார்பன், ஹைட்ரஜன், நைட்ரஜன், கால்சியம், பாஸ்பரஸ். இந்த 1% தனிமங்கள் 1% மற்ற தனிமங்களால் இருக்கும். நம்ம மனித உடலில் 100% தனிமங்களில் 100%, 99% என்ன பண்ணியிருக்கு, ஒரு ஆறு தனிமங்கள் மட்டுமே இடத்தை பிடிச்சிருக்கு, மற்ற 1% தான் மற்ற தனிமங்கள் இருக்கு. அப்போ அந்த ஆறு தனிமங்கள் என்னென்ன அப்படின்றத மேலோட்டமாக பார்த்துக்கோங்க. ஆக்சிஜன், கார்பன், ஹைட்ரஜன், நைட்ரஜன், கால்சியம், பாஸ்பரஸ். அப்போ இங்கே ஒரு டவுட் வரும், நமக்கு பூமியில் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய வாயு அப்படின்னு சொல்லி நம்ம நைட்ரஜன் தானே படித்தோம், ஆனால் இங்கே வந்து நீங்கள் பூமியில் வந்து ஆக்சிஜன் தானே அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி. ஆமாம், கேஸாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நைட்ரஜன் தான் அதிகமாக இருக்குது. கேஸாக பார்த்தோம்னா நமக்கு நைட்ரஜன் தான் அதிகமாக இருக்குது. ஆனால் ஒரு எலிமெண்ட்டாக ஒரு தனிமமாக பார்க்குறப்ப நமக்கு ஆக்சிஜன் தான். ஆக்சிஜன் நிறைய இடங்களில் பரவி இருக்கு இல்லையா, நிறையா விஷயமா ஆக்சிஜன் இருக்குது, நிறைய இடங்கள்ல இருந்து நம்ம ஆக்சிஜனை பிரித்து எடுக்கலாம். அந்த மாதிரி பார்க்குறப்ப நமக்கு பூமியில் மொத்தமாக இருக்கு, பூமியில் அதிகமாக இருக்கக்கூடிய தனிமம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன், பூமியில் அதிகமாக இருக்கக்கூடிய வாயு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் போட்டுரும். ஓகேவா, மாற்றி போட்டக்கூடாது. தனிமம்னு கேட்டால் ஆக்சிஜன், வாயுன்னு கேட்டால் நைட்ரஜன். இப்போ அது மட்டும் இல்லாமல் வேறு இந்த பாயிண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் அண்டம், விண்மீன்கள், அதாவது நமக்கு மேலே அண்டம், பேரண்டம் இந்த மாதிரி விஷயங்களில் போயிட்டோம் அப்படின்னா ஹைட்ரஜனும் ஹீலியமும் தான் நமக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காங்க. அப்போ தனிமம் அப்படின்றத நம்ம பார்த்தோம். தனிமம்னா என்ன, பேசிக்காக சொல்லணும் அப்படின்னா தனிமம்னா என்ன, நமக்கு ஒரே விதமான அணுக்கள், ஒரே விதமான பண்புகளை கொண்டுள்ள அணுக்களால் சேர்ந்து உருவாக்கப்பட்டவை தான் என்னது தனிமம். ஒரே வகையான அணுக்களாக இருக்கணும், வேறுபட்ட பண்புகளாக இருக்கக்கூடாது. ஒரே விதமான பண்புகளை கொண்ட அணுக்களால் சேர்ந்து உருவாக்கப்பட்டவை தான் தனிமம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இவை என்னன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது தூய்மையான ஒருபடித்தான பொருள் அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். நம்ம பருப்பொருளையே நம்ம இரண்டு பிரிவாக பிரிக்கலாம். பருப்பொருள் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டீங்க அப்படின்னா ஒரு இரண்டு பிரிவாக பிரிக்கலாம். ஒன்று தூய பொருள், ஒன்று தூய பொருள், இன்னொன்று கலவை. இந்த தூய பொருட்களில் தான் ஒன்று தனிமம், இன்னொன்று சேர்மம். இப்போ தனிமம் சேர்மம் அப்படின்ற ஒரு டாபிக் தான் நம்ம பார்க்குறோம் இல்லையா. இந்த தனிமம் சேர்மம் இரண்டுமே நமக்கு என்னதான், தூய பொருட்கள் தான். அடுத்து நம்ம கலவை பார்ப்போம். அந்த கலவை என்னது, ஒரு கலவையாகவே வந்துடும், அது ஒரு இப்போ இரண்டுமே நமக்கு என்னதான், தூய்மையான பொருள். இப்போ நமக்கு பருப்பொருளை நம்ம இரண்டாக பிரித்தோம் அப்படின்னா தூய்மையான பொருள் மற்றும் கலவைகள் அப்படின்னு சொல்லி இரண்டு பிரிவாக பிரிக்கலாம். தூய பொருள்லேருந்து என்ன பண்ணலாம், தனிமம் சேர்மம் அப்படின்னு சொல்லி இரண்டு பிரிவாக பிரிக்கலாம். அப்போ தனிமம் அப்படின்றது ஒரு தூய்மையான ஒருபடித்தான பொருள் அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். ஓகேவா, ஒருபடித்தான அப்படின்னா நமக்கு பார்த்ததான் ஒரே வகையான அணுக்களாக இருக்கும், அதனால் நம்ம ஒருபடித்தான பொருள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இதற்கான உருகுநிலை, கொதிநிலை பண்பு இதெல்லாம் இருக்குது. நம்ம எக்ஸாம்பிளுக்கு நம்ம தண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா உருகுநிலை கொதிநிலைலாம் சொல்கிறோம் இல்லையா. அந்த மாதிரி தனிமங்கள் அனைத்துக்குமே என்ன இருக்குது, உருகுநிலையும் கொதிநிலை பண்பும் இருக்குது. இவற்றை வேதிவினை மூலம் எளிய பொருளாக சிதைக்க முடியாது. அதாவது ஒரு தனிமம் இருக்குது அப்படின்னா அந்த தனிமத்தை அதுக்கு மேலே பிரிக்கவே முடியாது. அதுக்கு மேலே பிரிச்சிங்க அப்போ அதுக்கு மேலே என்ன பண்ண முடியாது, உங்களால் பிரிக்கவே முடியாது ஒரு தனிமம். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஒரு ஆக்சிஜன் எடுத்துக்கலாம். இந்த ஆக்சிஜன் எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த ஆக்சிஜனை உங்களால் இதுக்கு மேலே பிரிக்கவே முடியாது. நீங்கள் என்ன பண்ணாலும் சரி, இயற்பியல் முறை, வேதியியல் முறை அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இயற்பியல் முறைனா இந்த கையால் பிரித்து எடுத்துக்கிறது, சலிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் பார்ப்போம். வேதியியல் முறை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சூடு பண்ணுறது, சாரி பதங்கமாதல் முறை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்ப்போம். எது பண்ணாலுமே சரி, உங்களால் என்ன பண்ண முடியாது, தனிமத்தை வேதிவினை மூலமும் சரி, இயற்பியல் முறை மூலமும் சரி, எளிய பொருட்களாக தனிமம் அப்படின்றது தான் லாஸ்ட். இதுக்கு மேலே என்ன பண்ண முடியாது, பிரிக்க முடியாது. ஆனால் அதுக்குள்ளே இருக்கும் அணுக்கள்லாம் நிறையா இருக்கும், ஆனால் அதெல்லாம் என்ன பண்ண முடியாது, நம்மளால் தனியாக பிரிக்க முடியாது. இப்போ தனிமத்தை என்ன பண்ண முடியாது, நம்மளால் அதுக்கு மேலே பிரிக்கவே முடியாது. இப்போ இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்ததான், ஒரு தனிமம் ஒரே வகை அணுக்களால் ஆயிருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். இது வெவ்வேறு தனிமங்கள் அப்படின்னு வெவ்வேறு வகை அணுக்களாக, இது நமக்கு தெரிஞ்சாலே இது நம்ம எழுதிடலாம். ஒரு ஒரு தனிமம் ஒரே வகை அணுக்களால் தான் ஆயிருக்கும், வேறுபட்ட தனிமங்களால் ஆயி ஒரே வேறுபட்ட அணுக்களால் ஆயிருக்காது. ஒரு தனிமம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அணுக்களின் பண்பு எப்படி தான் இருக்கும், ஒரே மாதிரியாக தான் இருக்கும். தனிமத்தில் உள்ள அணுக்களினால் தான் அதனுடைய பண்புகள். அப்போ தனிமம் இருக்குது, இந்த தனிமத்தில் நிறைய அணுக்கள் இருக்கும், எல்லா தனிம எல்லா அணுக்களுமே நமக்கு எப்படி தான் இருக்கும், ஒரே வகையான பண்புகளை தான் கொண்டிருக்கும். இந்த அணுக்கள் தான் என்ன பண்ணுது, தனிமத்தினுடைய பண்பு எப்படி இருக்கணும் அப்படின்றத நிர்ணயிக்கிறது இந்த அணுக்கள் தான். ஏன்னா இந்த அணுக்கள்லாம் ஒரே வகையான அணுக்கள் தானே, இந்த ஒரே வகையான அணுக்கள் சேர்ந்தால் நமக்கு என்ன உருவாகுது, இந்த தனிமம் உருவாகுது. இந்த தனிமம் எப்படி இருக்கணும், அதனுடைய பண்பு எப்படி இருக்கணும் அப்படின்றத நிர்ணயிக்கிறது இதில் இருக்கக்கூடிய அதனுடைய அணுக்கள் தான் அப்படின்றத நம்ம சொல்லலாம்.
தனிமத்தின் மிகச்சிறிய துகள் அப்படின்றது அணு. நம்ம பார்த்தோம் இந்த அணுக்கள்லாம் சேர்ந்து என்ன பண்ணாரு, நமக்கு தனிமம் உருவாகுது. இதெல்லாம் கொடுத்த பாயிண்டே தான் திரும்ப திரும்ப கொடுத்து வச்சிருக்காங்க. மெயின்ஸுக்கு படிக்கிறப்ப நமக்கு இந்த மாதிரி பிரித்து பிரித்து எழுதணும் அப்படின்னா நமக்கு நிறையா கேப்பை ஃபில் பண்ணி எழுதி விடலாம். ஒரு தனிமம் மற்றொரு தனிமத்தோட வேதிவினையில் ஈடுபடும் போது தான் சேர்மத்தை உருவாகும். அது சேர்மம் பார்க்குற பார்ப்போம். இப்போ தனிமம் அப்படின்றது என்ன அப்படின்றத பேசிக்காக தெரிஞ்சிட்டீங்க அப்படின்னா ஒரு 4 பாயிண்ட் தான். தனிமம் அப்படின்றது ஒரே வகையான அணுக்களால் ஆயிருக்கும். இது ஒரு தூய்மையான பொருள், தூய்மையான மற்றும் ஒருபிடித்தான பொருள். வேற என்ன பார்த்தீங்க, அப்புறம் கொதிநிலை உருகுநிலை பண்புகளை பெற்றிருக்கும். உருகுநிலை கொதிநிலை பண்பை பெற்றிருக்கும். எளிய பொருளாக இதுக்கு மேலே அதை என்ன பண்ண முடியாது, பிரிக்க முடியாது. வேற அதனுடைய பண்புகளை நிர்ணயிக்கிறது அதனுடைய அணுக்கள் தான் அப்படின்றத பார்த்தோம். இதெல்லாம் நமக்கு பேசிக் தான். இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் தெரிஞ்சிச்சு அப்படின்னாலே நம்ம என்னென்னலாம் இதை எல்லா பாயிண்ட்டுமே எழுதிடலாம். அப்போ தனிமம் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டிங்கன்னா பேசிக்காக என்னதான், ஒரு தனிமம் என்பது என்ன, நமக்கு ஒரே வகையான அணுக்களால் ஆனது தான் நமக்கு தனிமம். அவ்வளோதான், சிம்பிள், போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா, அடுத்து இதான் தனிமம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்போ அதெல்லாம் நமக்கு இதுலேயே தனிமத்திலே டென்சிட்டி மிக்க தனிமம் ஆஸ்மியம் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. தனிமத்திலேயே லேசான தனிமம் ஹைட்ரஜன் தான் இருக்கிறதுலே, லேசான தனிமம் ஹைட்ரஜன், கனமான தனிமம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ வைரம். இதெல்லாம் மனப்பான்னு வேறு வழி இல்லை. அப்போ தனிமங்களை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இயற்பியல் நிலையில் ஒரு 3 வகையாக பிரிக்கலாம். ஒன்று திண்மம், இன்னொன்று நீர்மம், வாயு அப்படின்னு சொல்லி 3ஆக பிரிக்கலாம். திண்மம்னா நமக்கு தெரியும், கட்டியாக இருக்கக்கூடிய தனிமங்கள். எக்ஸாம்பிள் கார்பனும் காப்பரும். திண்மம்னா கட்டியாக இருக்கும், திண்மம்னா எப்படி இருக்கும், கட்டியாக இருக்கும். காப்பர் கார்பன் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நீர்மம், நீர்மம்னா நமக்கு எப்படி இருக்கும், தண்ணி, நமக்கு திரவமாக இருக்கக்கூடியது. இது நமக்கு திண்மம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட இடத்தை ஆக்கிரமித்துக்கொள்ளும். இப்போ செங்கக்கல்ல ஒரு இடத்துல வைக்கிறீங்க அப்படின்னா அது என்ன பண்ணும், ஒரு இடத்தை குறிப்பிட்ட இடத்தை ஆக்கிரமித்துக்கொள்ளும். அந்த செங்கக்கல்லுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட வடிவம் இருக்கும், கரெக்டாக, அது திண்மம். ஆனால் நீர்மம் இதெல்லாம் உங்களுக்கு பேசிக் தான். நீர்மம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட இடத்தை ஆக்கிரமிக்கும். இப்போ ஒரு கிளாஸ் தண்ணியை வைக்கிறீங்க அப்போ ஒரு கிளாஸில் தண்ணியை ஊற்றுறீங்க அப்படின்னா அந்த இடத்தை ஆக்கிரமிச்சிக்கும். ஆனால் அதுக்கு குறிப்பிட்ட வடிவம் கிடையாது. என்ன பண்ணும், அதுக்கு குறிப்பிட்ட வடிவம் இருக்காது. அது எந்த பொருளில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தனக்கான வடிவத்தை உண்டாக்கிக்கும். அதுதான் நீர்மம் அப்படின்றது. இதுக்கான எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிசியம், காலியம், மெர்குரி, ப்ரோமின் இதெல்லாம் தான். நீங்கள் ஏன் இங்கே வந்து நீங்கள் கேட்கலாம், ஏன் இங்கே வந்து நமக்கு வாட்டர் வரல அப்படின்னு சொல்லி கேட்கலாம். வாட்டர் அப்படின்றது நமக்கு என்ன கிடையாது, ஒரு தனிமம் கிடையாது, அது ஒரு சேர்மம். நமக்கு அது வாட்டர் அப்படின்றது ஒரு சேர்மம், அது சேர்மம் பார்க்குற பார்ப்போம். வாயு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே தான் குறிப்பிட்ட இடத்தை ஆக்கிரமித்தும் கொள்ளாது, குறிப்பிட்ட வடிவமும் கிடையாது. ஓகேவா, அது எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன், ஆக்சிஜன் இதெல்லாம் சொல்லலாம், ஹைட்ரஜன் ஆக்சிஜன்லாம் சொல்லலாம். அடுத்து பிளாஸ்மா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதிக வெப்பப்படுத்தப்பட்ட வாயுநிலை. வெப்பப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க, நீராவி ஆகுது, அதையும் வெப்பப்படுத்துறீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஆகிறது தான் பிளாஸ்மா நிலை. அதே மாதிரி அதிகமாக குளிரூட்டப்பட்ட திடப்பொருள் நமக்கு கண்டென்சேட் நிலை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். கண்டென்சேட் நிலை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதிகமாக வெப்பப்படுத்தினா பிளாஸ்மா, அதிகமாக குளிரூட்டினா கண்டென்சேட். அப்போ மொத்தம் எத்தனை நிலைகள் இருக்குது, 5 நிலை இருக்குது. ஃபர்ஸ்ட்டு திண்மம், திரவம், வாயு, பிளாஸ்மா, கண்டென்சேட் அப்படின்னு சொல்லி 5 நிலைகள் இருக்குது. திண்மம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இடத்தையும் ஆக்கிரமிச்சிக்கும், வடிவமும் இருக்கும். நீர்மம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இடத்தை ஆக்கிரமிச்சிக்கும், ஆனால் வடிவம் கிடையாது. வாயு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இடத்தையும் ஆக்கிரமிச்சிக்காது, வடிவமும் கிடையாது. அப்படின்றதான் வாயு அப்படின்றதான். அப்போ இதுதான் நமக்கு இதனுடைய இயற்பியல் நிலைகள். அப்போ பண்புகளின் அடிப்படையில் வகைப்பாடு, இதனுடைய பண்புகளை பொறுத்து இது வந்து என்ன பண்பு இருக்குது, இது லேசாக இருக்கா, கடினமான இருக்கா. தனிமங்கள் அப்படின்றத சொல்லி பார்த்துட்டோம். தனிமங்கள் அப்படின்னு சொல்லி என்ன பார்த்தோம், தனிமங்கள் அப்படின்னு சொல்லி அப்போ என்ன பார்த்தோம், ஒரே வகையான அணுக்களாலானது, ஒரே வகையான அணுக்களாலானதான் தனிமம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த பூமியில் மொத்தம் எத்தனை தனிமங்கள் கண்டுபிடிச்சிருக்கதா சொல்லி பார்த்தோம், 118 தனிமங்கள் இருக்கு. இந்த 118 தனிமங்களை இதனுடைய பண்புகள் அடிப்படையில் இது எப்படி இருக்குது, கட்டியாக இருக்கா, தண்ணியாக இருக்கா, இதனுடைய பண்பு எப்படி இருக்குது, மின்சாரத்தை கடத்துமா, இந்த மாதிரி பண்புகளை வச்சு நம்ம ஒரு 3 வகையாக பிரிக்கலாம். முதல் வகை உலோகங்கள், உலோகங்கள். அடுத்த வகை அலோகங்கள். அடுத்த வகை உலோக போலிகள் அப்படின்னு சொல்லி நம்ம 3 வகையாக பிரிக்கலாம். உலோகங்கள்லாம் எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இயற்கையில் கிடைத்த 92 தனிமங்களில் ஒரு 72 தனிமங்கள் நமக்கு என்னதான், உலோகங்களாக தான் இருக்குது. உலோகங்கள்லாம் உனக்கே தெரியும் என்னதான், இரும்பு, தங்கம், காப்பர், இந்த மாதிரி விஷயங்களை தான் நம்ம என்ன சொல்லுவோம், உலோகங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இவை கடினமாக இருக்கும், நமக்கு தெரியும் காப்பர், தங்கம், இரும்பு எல்லாமே நமக்கு கல் கடினமாக இருக்கும், பளபளப்பானவே இருக்கும், மினுக்கும். அதே மாதிரி தகடாக அடிக்கலாம், தகடாக அடிக்கலாம், கம்பியாக நீட்டலாம், செம்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்ன பண்ணலாம், நம்ம தகடாக அடித்து நம்ம என்ன பண்ணலாம், இரும்பு தகடாக அடித்து என்ன பண்ணுறாங்க, ரயில்வே தண்டவாளம் போடுறாங்க, தங்கம் மோதிரமாக பாட்டிக்கிறோம், செம்பு என்ன பண்ணுறோம், கம்பியாக நீட்டி மின்சாரத்தை பாய்க்கிறோம். இவை ரொம்ப ரொம்ப முக்கியம். மின்சாரத்தை நன்கு கடத்தக்கூடியது, ஒளி எழுப்பக்கூடியவை, மின்சாரத்தை நன்கு கடத்தும், ஒளி எழுப்பக்கூடியவை. அப்போ நமக்கு நார்மலாகவே இது பேசிக்கான ஒரு விஷயம் தான். கடினமானவை அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இவை என்ன பண்ணுவோம், ஒளி எழுப்பலாம். கடினமானவை அப்படின்றதுனால ஒளி எழுப்பும். இதே லேசானவை எப்படின்னா நம்மளால் ஒளி எழுப்ப முடியுமா, ஒளி எழுப்ப முடியாது. மின்சாரத்தை நன்கு கடத்தும், நமக்கு கம்பியாக நீட்டும் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப மின்சாரத்தை நன்கு கடத்தும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் வந்துடலாம். அப்போ உலோகங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்பிளாக பேசிக்கான பாயிண்ட்ஸ் அவ்வளோதான். அவ்வளோதான் உலோகங்கள்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதான் உங்களுக்கு கடினமாக இருக்கும். உலோகம்னா கடினமாக, உலோகம்னா இரும்பே டக்குன்னு வச்சுக்கோங்களேன், உலோகம்னா கடினமாக இருக்கும்,
அளவளப்பாக இருக்கும், அதை தகடா அடிக்க முடியும். தகடா அடிக்கிறதுனா அடித்து அப்படியே சப்பட்டையாக வச்சு வைக்கிறது, கம்பியாக நீட்ட முடியும், கம்பியாகவும் பிரித்து நீட்ட முடியும். இவே கம்பியாக நீட்டும் போது நமக்கு அது என்ன பண்ணும், நமக்கு மின்சாரத்தை நல்லா கடத்தும். கடினமாக இருக்கப்பைய அவள் ஒளி எழுப்பக்கூடியவாய் ஒளி எழுப்பக்கூடியவையாக இருக்கும். அப்போ இதுதான் உலோகங்களுடைய பண்புகள். அப்போ உலோகங்களின் அடர்த்தி மிகுந்த உலோகங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப பிளாட்டினம், அடுத்து தங்கம், அடுத்து சில்வர், அப்புறம் மெர்குரி அப்படின்ற ஒரு 4 விஷயம் கொடுத்துருக்காங்க. அடர்த்தி டென்சிட்டி, அதாவது டென்சிட்டி அப்படின்றது எது என்னன்னா மூலக்கூறுகளுக்கிடையே உள்ள தூரம், இடைவெளி எவ்வளோக்கு எவ்வளோ குறைவாக இருக்கோ அதை தான் அடர்த்தி மிகுந்தது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ உங்களுக்கு தங்கம் அப்படின்றது இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, பிளாட்டினம் அப்படின்றது இப்படி நிறையா குயம 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 குயம்னு நிறையா மூலக்கூறுகள் இருக்கும். இதே தங்கம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதை விட கொஞ்சம் கம்மியான அளவில் இடைவெளியில் இருக்கும். சில்வர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதை விட கம்மியாக இருக்கும். மெர்குரி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த மூலக்கூறுகளுக்கிடையான பிணைப்பு அதை விட கம்மியாக இருக்கும். இதை தான் நம்ம அடர்த்தி குறைந்தது அடர்த்தி மிகுந்தது அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டு காயின் சின்னதாக இருக்கும், ஆனால் உங்களுக்கு செம்ம வெயிட்டாக இருக்கும், கரெக்டாக அதுதான் அடர்த்தி மிகுந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், கரெக்டாக அடர்த்தி மிகுந்தது. இதே ஒரு பலூன் எடுத்துக்கிட்டீங்க, பலூனும் நல்லா பெருசாக இருக்கும், ஆனால் நமக்கு என்ன இருக்காது, வெயிட்டே இருக்காது, இது நமக்கு அடர்த்தி குறைந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதெல்லாம் திண்மம் திரவம் இந்த மாதிரி விஷயங்கள் படிக்கிறப்ப படிச்சிருப்பீங்க. அப்போ இதுதான் நமக்கு உலோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்து அலோகம்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உலோகத்துக்கு என்ன பார்த்தீங்களோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கக்கூடியவை அலோகங்கள். அங்கே உலோகங்கள் என்னன்னு சொல்லி பார்த்தோம், கடினமானவை அப்படின்னு சொல்லி பார்த்தோம், இவை வெண்மையானவை. அவை உலோகங்கள் பளபளப்பானவை, அலோகங்கள் பளபளப்பு தன்மையற்றவை. உலோகங்களை தகடாக அடிக்க முடியும், அலோகங்களை தகடாக அடிக்க முடியாது. உலோகங்களை கம்பியாக நீட்ட முடியும், அலோகங்களை கம்பியாக நீட்ட முடியாது. இவை மென்மையானவை, மென்மையானவை கம்பியாக நீட்ட இயலாது, ஸோ நமக்கு மின்சாரத்தை கடத்தாது. இவை மென்மையானவை, ஸோ ஒளியையும் எழுப்பாது. இந்த பண்புகள் பண்ணுறது கார்பன், ஆக்சிஜன், குளோரின் இதெல்லாம் நமக்கு இவைக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். அலோகங்கள், ஆக்சிஜன் அப்படின்றதுலாம் ஒரு அலோகம் தான், ஓகேவா? ஆக்சிஜன் வச்சுலாம் நம்மளால் என்ன பண்ண முடியும், மின்சாரத்தை கடத்த முடியுமா, தகடாக அடிக்க முடியுமா, முடியாது இல்லையா? ஆனால் இரும்பு என்ன பண்ணலாம், தகடா அடிக்கலாம், கம்பியாக நீட்டலாம், என்ன பண்ணலாம், மின்சாரத்தை கடத்த வைக்கலாம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலாம். இப்போ இதுதான் உலோகங்கள் அலோகங்கள். அப்போ உலோக போலிகள்லாம் என்ன, இதுதான் மூணு டைப். உலோக போலிகள்னா உலோகத்துடைய பண்பும் எனக்கு இருக்கும், அலோகத்துடைய பண்பும் எனக்கு இருக்கும், இந்த ரெண்டுமே கலந்துருக்கும். ஆனால் பேசிக்காக வீட்டுக்கு உலோக பண்புகள் அதிகமாக இருக்கும், அதை தான் நம்ம உலோக போலிகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஆர்சனிக், ஆன்டிமனி, சிலிக்கான், போரான், ஜெர்மானியம் அப்படின்னு சொல்லி இவற்றை அலோக போலிகள்னு சொல்லாமல் ரெண்டுடைய பண்புகளும் இருக்கே அப்படிலாம் சொல்லக்கூடாது. இவற்றுக்கு உலோக பண்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அதனால் இவற்றை என்னன்னு சொல்கிறோம், உலோக போலிகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ இவற்றுடைய பண்புகள் அடிப்படையில், தனிமங்களுடைய பண்புகள் அடிப்படையில் நம்ம எத்தனை வகையாக பிரிச்சிருக்கோம், உலோகம், அலோகம், உலோக போலி அப்படின்னு சொல்லி மூன்று வகையாக பிரிச்சிருக்கோம். டால்டனின் அணுக்கோட்பாடுலாம் கொடுத்துருக்காங்க, டால்டன், ஜான் டால்டன் அப்படின்றவர் தான் சொல்கிறார், நம்ம ஏற்கனவே பார்த்தவர் தான். மேலும் பிளக்க முடியாத அணுக்கள் எனப்படும் சிறு துகள்களானது தான் தனிமம். ஒரு தனிமத்தில் இருக்குது அப்படின்னா ஒரு தனிமம், ஜான் டால்டன் கோட்பாடின்படி அனைத்து தனிமங்களும் மேலும் பிளக்க முடியாத அணுக்கள் எனப்படும் சிறு துகள்களானவை. அப்போ இங்கே எதுதான் சொல்கிறாங்க, அணுவோட எக்ஸ்பென்ஷன் கொடுக்குறாங்க, அணு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அணு அப்படின்றது என்ன பண்ண முடியாது, அதுக்கு மேலே பிரிக்க முடியாது. இந்த ஒரே வகையான அணுக்களால் ஆனதுதான் என்னது தனிமம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறார். ஒரு தனிமத்தில் உள்ள அணுக்கள் யாவும் ஒரே மாதிரி, இதை தான் சொல்கிறார். உங்களுக்கு கோட்பாடெல்லாம் படிச்சிங்க அப்படின்னா புரியாது, இந்த மாதிரி சொல்கிறப்ப இப்படி கான்செப்டாக புரிஞ்சுட்டே போயிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். அப்போ தனிமம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் பண்ணுறோம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது சேர்மம் அப்படின்றதான். அப்போ தனிமம் சொல்லி பார்த்தோம், தனிமம் அப்படின்றது என்ன பார்த்தோம், ஒரே வகையான அணுக்கள் சேர்ந்து உருவானவை தான் என்னன்னு சொல்லி பார்த்தோம், தனிமம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்போ சேர்மம்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தனிமங்கள் இருக்கு இல்லையா, தனிமங்கள் இருக்கு இல்லையா, அந்த தனிமங்கள் ஒன்று இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமங்கள் ஒரு குறிப்பிட்ட நிறை விகிதத்தில், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட், ஒரு குறிப்பிட்ட நிறை விகிதத்தில் இணைந்து உருவான பொருளே சேர்மம் எனப்படும், ஓகேவா? அப்போ அணுக்களால் ஆனது தனிமம், தனிமத்தினால் ஆனது சேர்மம், அவ்வளோதான். இந்த தனிமத்தினாலும் சேர்மத்தின் தனிமத்தினாலையும் ஆயிருக்கலாம், சேர்மத்தினாலையும் ஆயிருக்கலாம், அப்படி இருக்கக்கூடியது கலவை அப்படின்னு சொல்லி அடுத்து பார்ப்போம், ஓகேவா? இப்போ சேர்மம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா ஒரு குறிப்பிட்ட நிறைவீதத்தில், என்ன ஒரு குறிப்பிட்ட நிறைவீதம் புரியலையே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு ஹைட்ரஜன் இருக்கு, என்னது H2, அடுத்து என்ன இருக்கு, ஆக்சிஜன் இருக்கு, என்ன இருக்கு, O2. ஹைட்ரஜனுக்கு H2 தான் எழுதணும், ஆக்சிஜனுக்கு O2 தான் எழுதணும், கரெக்டா? இப்போ H2O, அதாவது ஹைட்ரஜன் இரண்டு பங்கும் ஆக்சிஜன் ஒரு பங்கும் சேரும்போது தான் நமக்கு என்ன கிடைக்குது, H2O அப்படின்ற ஒரு தண்ணி கிடைக்குது. H2O அப்படின்ற தண்ணி நமக்கு எங்கேருந்தான் கிடைக்குது, இரண்டு தனிமங்கள், ஹைட்ரஜன் என்ற ஒரு தனிமமும் ஆக்சிஜன் என்ற ஒரு தனிமமும்
சரியான விகிதத்தில் குறிப்பிட்ட நிறை விகிதத்தில் கலக்கும் போது தான் நமக்கு என்ன உருவாகுது, நீர் உருவாகுது. இப்போ இதே இடத்துல மூணு ஹைட்ரஜனை போட்டு ஒரு தண்ணியை போட்டோம், சாரி ஒரு ஆக்சிஜனை போட்டோம் அப்படின்னா இங்கே தண்ணி கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்காது. அப்போ இதுதான் முக்கியம், குறிப்பிட்ட நிறை விகிதத்தில் அதுக்கான ஒரு ரேஷியோ இருக்கும், அந்த கரெக்டான ரேஷியோவில் கலக்கிறப்ப நமக்கு புதுசாக ஒரு பொருள் உருவாகும், அதை தான் சேர்மம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இன்னொரு தடவை பார்த்தோம் அப்படின்னா அணுக்கள் ஒரே விதமான பண்புகளை கொண்ட அணுக்கள் சேர்ந்து உருவாக தான் தனிமம். தனிமங்கள் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமங்கள் ஒரு குறிப்பிட்ட நிறை விகிதத்தில் சேர்ந்து உருவாக தான் சேர்மம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா, புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன், புரியலனா கேளுங்க. ஓகேவா, அடுத்த வகைப்பாடு, இந்த சேர்மத்தை எப்படி வகைப்படுத்தலாம் நம்ம அங்கே பார்த்தோம், பிரித்து பார்த்தோம். அதே மாதிரி சேர்மத்தை எப்படி வகைப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கனிம சேர்மம், கரிம சேர்மம் இதெல்லாம் பேசிக்கான விஷயங்கள் தான். கனிமம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு எங்கேருந்து இருக்கக்கூடியது, உயிரற்ற மூலங்களிலிருந்து எடுக்கக்கூடியது, பாறை தாது போன்ற உயிரற்ற மூலங்களிலிருந்து எடுக்கக்கூடியது, சமையல் சோடா, சுண்ணாம்பு கட்டி, பளிங்கு, இதெல்லாம் சுண்ணாம்பு கட்டிலாம் நமக்கு எங்கேருந்தா எடுப்பாங்க, அந்த கல்லில் இருந்தால் எடுப்பாங்க, பளிங்கு, சமையல் சோடா இதெல்லாம் உயிரற்ற மூலங்களிலிருந்து எடுக்கக்கூடியது. இது கூட கேட்பாங்க நமக்கு கனிம ஒரு நாலு ஆப்ஷன் கொடுத்து கீழ் வருவனவற்றில் கனிம சேர்மம் எது அப்படின்னு சொல்லி சமையல் சோடா, சுண்ணாம்பு கட்டி, பளிங்கு இதில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்டு இந்த இதில் வந்து ஒரு மூணு ஆப்ஷன் தூக்கி கொடுத்துருவாங்க. அப்போ நீங்கள் போட்டணும். அப்போ கனிம சேர்மம்னா இந்த கான்செப்ட் கூட புரிஞ்சுருக்கணும், லைட்டாக யோசிச்சிங்கன்னா போட்டலாம், மூணு ஆப்ஷனை உள்ளி விட்டு கூட என்ன பண்ணிடலாம், ஒரு ஆப்ஷனை கரெக்டாக எடுத்து போட்டுருவோம். கனிம சேர்மம்னா உயிரற்ற மூலங்களிலிருந்து எடுக்கணும், கரிம சேர்மம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உயிருள்ள மூலங்களிலிருந்து பெறக்கூடியவை, உயிருள்ள மூலங்கள் தாவரங்கள் விலங்குகள் போன்ற உயிருள்ள மூலங்கள் பெற இறந்து மண்ணுக்குள்ளே புதஞ்சிருக்கும் இல்லையா, பல மில்லியன் வருடங்களுக்கு பிறகு அது நமக்கு கிடைக்கக்கூடியதாக வரும், அதுதான் நம்ம சேர்மங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதாவது நமக்கு உயிருள்ள மூலங்கள்லேருந்தே எடுக்கலாம், அப்படி ரொம்ப வருஷம் ஆகணும் அப்படின்ற ஒரு அவசியம்லாம் நமக்கு கிடையாது. ஓகேவா, இப்போ கரிமச்சேர்மங்கள், கனிமச்சேர்மம் கறி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஞாபகம் தாவரங்கள், காய்கறி, விலங்குகள், ஆடுக்கறி, கோழிக்கறி அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஞாபகம். கனிமம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ கறி ஞாபகம் ஆட்டோமேட்டிக்காக ஏற்படலாம். இப்போ கனிமச்சேர்மம் அப்படின்னா உயிரற்ற மூலங்களிலிருந்து எடுக்கப்படக்கூடியவை, கரிமச்சேர்மம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உயிருள்ள மூலங்களிலிருந்து பெறப்படக்கூடியவை, எடுத்துக்காட்டு சர்க்கரை, புரதம், மெழுகு, எண்ணெய் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ சேர்மத்தின் சிறப்பியல்புகள் அப்படின்றது கொடுத்துருக்காங்க, இது நம்ம ஏற்கனவே பார்த்ததான், இரண்டு அல்லதுக்கு மேற்பட்ட தனிமங்கள் ஒரு குறிப்பிட்ட நிறை விகிதத்தில், எக்ஸாம்பிள் நம்ம தண்ணி பார்த்தோம், டூ ஹைட்ரஜன், ரெண்டு பங்கு ஹைட்ரஜனும் ஒரு பங்கு ஆக்சிஜனும், ஒரு பங்கு ஆக்சிஜனும் சேர்றப்ப தான் நமக்கு நீர் கிடைக்கும். இதே மூணு பங்கு ஹைட்ரஜனும் ஒரு பங்கு ஆக்சிஜனும் சேர்ந்தால் நமக்கு நீர் கிடைக்காது, அதை தான் நம்ம என்ன சொல்லி பார்த்தோம், ஒரு குறிப்பிட்ட நிறை விகிதத்தில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுதான் நமக்கு இங்கே எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்காங்க, ஒரு குறிப்பிட்ட நிறை விகிதம்னா என்ன அப்படின்ற ஒரு விஷயத்த கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி 1:8 அப்படின்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அதாவது இது வந்து உங்களுக்கு நிறை விகிதம் நிறையன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, ஆக்சிஜனுக்கு ஒரு நம்பர் இருக்குது, ஹைட்ரஜனுக்கு ஒரு நம்பர் இருக்குது, அதெல்லாம் சொல்லி பார்க்குறது. இப்போ உங்களுக்கு பேசிக்காக நீங்கள் அங்கே ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் குழப்பீங்க. ஓகேவா, அப்போ கன அளவு விகிதம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது வரும், கன அளவு விகிதம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டு பங்கு ஒரு பங்கு அப்படின்னு சொல்லி வரும், ஹைட்ரஜன் ஆக்சிஜன் கன அளவு விகிதம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2:1. இதே நிறை விகிதம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1:8 அப்படின்னு சொல்லி வரும், 1:8 அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா, அடுத்து ஒரு சேர்மத்தில் உள்ள பகுதி பொருட்களை இயற்பியல் முறைப்படி பிரிக்க இயலாது. நம்ம என்ன பார்த்தோம், தனிமத்தை இயற்பியல் முறைப்படியும் பிரிக்க இயலாது, வேதியியல் முறைப்படியும் பிரிக்க இயலாது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆனால் சேர்மத்தை இயற்பியல் முறைப்படி பிரிக்க முடியாது, ஆனால் என்ன பண்ணலாம், வேதியியல் முறைப்படி பிரிக்கலாம். வேதியியல் முறைப்படி என்ன பண்ணலாம், பிரிச்செடுக்கலாம். இப்போ ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்து தான் தண்ணி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ இதிலிருந்து நம்ம என்ன பண்ண முடியும், திரும்ப ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் தனித்தனியாக பிரித்து எடுக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தான் சொல்கிறாங்க. ஆனால் இதை இயற்பியல் முறைன்னு நம்ம ஏற்கனவே சொன்னதான், கையால் பிரிச்செடுக்கிறது, சலிக்கிறது, இந்த முறைப்படி பிரிக்க முடியாது. வேதியியல் முறைப்படி ஒரு சில விஷயங்கள் பண்ணி தான் என்ன பண்ணோம், கெமிக்கல் மெத்தடில் தான் நம்ம அதை பிரிக்க முடியும். இப்போது ஒரு சேர்மம் உருவாகும் போதோ, ஒரு சேர்மம் உருவாகுது, இந்த ஹைட்ரஜன் ஆக்சிஜன் சேர்ந்து ஒரு சேர்மம் உருவாகுது, இந்த சேர்மம் உருவாகுது. அதே மாதிரி நீர்லேருந்து ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனை நம்ம பிரித்தெடுக்கலாம். இந்த மாதிரி ஒரு இரண்டு தனிமங்கள் சேர்ந்து ஒரு சேர்மம் உருவாகும் போதோ, ஒரு சேர்மத்திலிருந்து இரண்டு தனிமங்களை பிரித்தெடுக்கும் போதோ நமக்கு வெப்பம் வெளியிடப்படுதலோ அல்லது வெப்பம் உறிஞ்சுதலோ நிகழும் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். வெப்பம் ஒன்று வெளியிடப்படும், இல்லைனா நியமிக்கப்படும், வெப்பம் உறிஞ்சு கொள்ளப்படும். அப்போ இந்த வெப்பத்தை வெளியிடுது இல்லையா, அந்த வெப்பம் வெளியிடப்படுவதை வெப்ப உமிழ்வினை அப்படின்னு சொல்லுவோம், உமிழ்ந்து துப்புறது அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சுங்க. வெப்பம் வெளியிடப்படுவதை வெப்ப உமிழ்வினை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், வெப்பம் உறிஞ்சப்படுவதை வெப்ப கொள்வினை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த மாதிரி ஒரு விஷயம் கண்டிப்பாக நடக்கும், ஒரு சேர்மம் உருவாகுது அல்லது ஒரு சேர்மத்திலிருந்து இரண்டு தனிமங்கள் பிரித்தெடுக்கப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்று அங்கே வெப்பம் வெளியிடப்படும், இல்லைனா வெப்பம் கண்டிப்பாக உருவாக்கப்படும், உறிஞ்சப்படும் அப்படின்றதான். ஒரு சேர்மம் குறிப்பிட்ட உருகுநிலை கொதிநிலையெல்லாம் நமக்கு பெற்றிருக்கும், நீரை எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கலாம், நீருக்கு உருகுநிலையும் உண்டு கொதிநிலையும் உண்டு அப்படின்னு ஆபோச்சுக்கலாம். சேர்மத்தினுடைய பண்புகள் அதன் பகுதிப் பொருட்களின் பண்புகளிலிருந்து மாறுபடுகின்றன, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சேர்மத்தின் பண்புகள் அதன் பகுதி பொருட்களின் பண்புகளிலிருந்து மாறுபடும். நம்ம அங்கே பார்த்தோம், எங்கள் தனிமத்துக்கு என்ன பார்த்தோம், அதனுடைய அணுக்கள் ஒரே வகையான அணுக்கள் சேர்ந்தால் நமக்கு என்ன உருவாகும், தனிமங்கள் உருவாகும். அப்போ நமக்கு
இந்த அணுக்களுடைய பண்பு எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் அந்த தனிமத்துடைய பண்புகள் அப்படி சேமாக தான் இருக்கும். ஆனால் இங்கே அப்படி கிடையாது, நமக்கு இரண்டு தனிமங்கள், ஒரு தனிமம் பிளஸ் இரண்டு தனிமம் சேர்ந்து தான் நமக்கு என்ன உருவாகுது, சேர்மம் உருவாகுது. இந்த பண்பு இந்த இரண்டும் சேர்ந்து உருவாகக்கூடிய சேர்மமானது இந்த இரண்டு தனிமங்களின் பண்புகளிலிருந்தும் முற்றிலும் வேறுபடும். எக்ஸாம்பிளுக்கு இங்கே எங்கே போனாலுமே நீங்கள் நீரே வச்சுக்கலாம். இப்போ ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் ரெண்டு தனிமத்துக்கு, ஒன்றுக்கு ஹைட்ரஜன் வச்சுப்போம், இன்னொன்றுக்கு ஆக்சிஜன் வச்சுப்போம். ஹைட்ரஜன் அப்படின்றது ஒரு கேஸ், ஆக்சிஜன் அப்படின்றது ஒரு கேஸ், இது ரெண்டும் சேர்ந்து உருவாக்குறப்ப நமக்கு என்னவாயிருது, நமக்கு லிக்விட் ஆயிருது இல்லையா, நமக்கு என்னவாயிருது, திரவ நிலைக்கு ஆயிருது இல்லையா. இதுதான் நமக்கு சொல்றாங்க, இதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. அதாவது சேர்மத்தின் பண்புகள், அதன் பகுதி பொருட்கள், அதனுடைய பகுதி பொருட்கள் என்னதான், தனிமம் தான், அதனுடைய தனிமத்தின் பண்புகளிலிருந்து முற்றிலும் மாறுபட்டு தான் இருக்கும், ஒரே மாதிரி இருக்காது. இரண்டு தனிமமுமே நமக்கு இங்கே வாயு தான், ஆனால் நமக்கு உருவாகும் போது என்னவாயிருது, லிக்விடாக உருவாகிடுது. அதை தான் நம்ம என்ன சொல்றோம், இந்த மாதிரி பகுதி பொருட்களின் பண்புகளிலிருந்து மாறுபடுகிறது அப்படின்னு சொல்றோம். சேர்மமும் ஒருபடித்தானதான், அதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஒருபடித்தானது பலபடித்தானது அப்படின்லாம் என்ன அப்படின்றத பார்த்துரும். இப்போ சேர்மம், இப்போ தனிமம் சேர்மம் இன்னொரு தடவை பார்த்துருமா, தனிமம் சேர்மம் ரெண்டதையும் வேறுபடுத்தி பார்த்தோம் அப்படின்னா, ஒரே வகையான அணுக்களால் ஆனது தனிமம், சேர்மம் அப்படின்றது என்ன நமக்கு, ஒன்று இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமங்களினால் ஆனது, தனிமங்களினால் ஒரு குறிப்பிட்ட நிறை விகிதத்தில் உருவானதான் நம்ம என்ன சொல்றோம், சேர்மம் அப்படின்னு சொல்றோம். அதாவது தனிமம் அப்படின்றது என்னன்னு சொன்னோம், ஒரே வகையான அணுக்களினால் ஆனது தனிமம், சேர்மம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமங்கள் ஒரு மூலக்கூறு விகிதத்தில், ஒரு சரியான மூலக்கூறில் சரியான விகிதத்தில் கலந்து உருவாகாதான் நமக்கு என்ன சொன்னோம், நமக்கு சேர்மம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்து நமக்கு இவை எது, நமக்கு தனிமம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தனிமம் சேர்மம், தனிமம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவை ஒரே வகையான அணுக்களால் ஆயிருக்கும் அப்படின்றது பார்த்தோம். சேர்மம் அப்படின்னு சொல்லி பார்க்கறது வேறுபட்ட வகையான அணுக்களால் ஆயிருக்கும். ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இரண்டு தனிமங்கள் உருவாகுது, ஒரு தனிமம் வேற அணுக்களால் உருவாயிருக்கும், இன்னொரு தனிமம் வேற அணுக்களால் உருவாயிருக்கும். அப்போ அது ரெண்டு தானே சேருது, அப்போ இது வேறுபட்ட அணுக்களால் உருவாயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இதனுடைய அனைத்து பண்புகளையும், தனிமத்தினுடைய அனைத்து பண்புகளையும் நிர்ணயிப்பது தனிமம் தான், அணுக்கள் தான். ஒரு தனிமத்தினுடைய அனைத்து பண்புகளையும் நிர்ணயிக்கிறது என்னதான், அணுக்கள் தான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதே மாதிரி ஒரு சேர்மத்தினுடைய அனைத்து பண்புகளையும் நிர்ணயிக்கக்கூடியது அதன் மூலக்கூறு அப்படின்ற ஒரு விஷயம்தான். பல அணுக்கள் சேர்ந்து உருவாதான் மூலக்கூறு, ஓகேவா. இப்போ தனிமத்தை நிர்ணயிக்கக்கூடியது என்னன்னு சொல்லி பார்த்தோம், தனிமத்தினுடைய பண்புகளை நிர்ணயிக்கக்கூடியது அணுக்கள் அப்படின்றது. அதே மாதிரி சேர்மத்தினுடைய பண்புகளை நிர்ணயிக்கக்கூடியது நமக்கு மூலக்கூறு அப்படின்ற ஒரு விஷயம்தான், ஓகேவா. அடுத்து வேற என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தனிமம், தனிமத்தை வந்து நம்ம பிரிக்கவே முடியாது. இதுக்கு மேலே வேதியியல் முறையாக இருந்தாலும் சரி, இயற்பியல் முறையாக இருந்தாலும் சரி, பிரிக்க முடியாது. ஆனால் சேர்மத்தை என்ன பண்ணலாம், வேதியியல் முறைப்படி மட்டும் நம்மளால் பிரிக்க முடியும், வேதியியல் முறைப்படி மட்டும் பிரிக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த ஞாபகம். இப்போ இதுதான் தனிமம் சேர்மம் அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்துருக்கோம். இப்போ சேர்மங்களுடைய பொதுவான பண்புகள் பயன்கள் கொடுத்துருக்காங்க, நீர் H2O கொடுத்துருக்காங்க, ஹைட்ரஜனும் இரண்டு பங்கு ஹைட்ரஜனும் ஒரு பங்கு ஆக்சிஜனும் சேர்ந்து உருவானது. இது எதா பயன்படுது, குடிநீராகவும் கரைப்பானாகவும் பயன்படுகிறது. சாதாரண உப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சோடியம் குளோரைடு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதெல்லாம் இதனோட யூசஸ்லாம் நமக்கு தெரியும், சாப்பாட்டில் பயன்படுது. இந்த மாதிரி சர்க்கரை, சுக்ரோஸ் அப்படின்னு சொல்லுவோம், இதில் என்னென்ன மூலக்கூறுகள் இருக்குது அப்படின்றலாம் நீங்களாம் பார்த்துக்கோங்க. சும்மா ஒரு டைம் பார்த்துட்டு போயிட்டீங்க அப்படின்னா அங்கே போய் உங்களுக்கு ஞாபகம் வந்துடும், ஓகேவா. நம்ம பேசிக்கான டீட்டெயில்ஸ் மட்டும் தான் சொல்லிட்டு போயிட்டு, இதெல்லாம் நீங்களே பார்த்துக்கோங்க, புக்லையும் இருக்கும். இதெல்லாம் எப்படி படிக்கலாம், ஏதாச்சும் ஷார்ட்கட் வச்சு படிக்கலாமா அப்படின்றத பார்த்துக்கோங்க. ரொட்டிச்சோடா அப்படின்றது சோடியம் பைகார்பனேட், ரொட்டிச்சோடா வந்துச்சுன்னா சோடியம் பைகார்பனேட். ரொட்டியை வாங்கி என்ன பண்ணிட்டீங்க, பையில போட்டு போவீங்க. சலவைச்சோடா வந்துச்சுன்னா பை வராது, சோடியம் கார்பனேட் மட்டும் வரும். சலவைத்தூள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கால்சியம் ஆக்சிக்ளோரைடு. கோபர் வாயு அப்படின்றது மீத்தேன், மீத்தேன் எதுக்கு பயன்படுது, அதில் என்னென்ன இருக்குது அப்படின்றதெல்லாம் கேட்டுருக்காங்க. சுட்டு சுண்ணாம்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கால்சியம் ஆக்சைடு. அடுத்து நீர்ச்சிய சுண்ணாம்பு அப்படின்னு சொல்லி வரும், நீரேற்றிய சுண்ணாம்பு, கால்சியம் ஹைட்ராக்சைடு அப்படின்றது வருது. சுண்ணாம்புக்கள், கால்சியம் கார்பனேட், இதெல்லாம் எல்லாம் நமக்கு நிறைய சேர்மங்கள் கொடுத்துருக்காங்க, சேர்மங்களுடைய பயன்கள் கொடுத்துருக்காங்க. இங்கே கொஷின் ஏரியா எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கால்சியம் கார்பனேட்டின் பயன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுருவாங்க, சுண்ணாம்பு கட்டி தயாரிக்க. அப்போ இதனுடைய கால்சியம் கார்பனேட் அப்படின்னு சொல்லி அவன் மோஸ்ட்லி கொடுப்பான். இப்போ கால்சியம் கார்பனேட்டினுடைய பொதுப்பெயர் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதில் இருக்க போதும், இதுலேயே நிறையா இருக்குது, கவர்மெண்ட் மெட்டீரியல் தானையா, இதுலேயே நிறையா தான் இருக்குது. அப்போ இதில் இருக்காத கூடிய மட்டும் படிச்சுக்கோங்க. ஒரு 10 படிக்க முடியாதா, 10 பேர் படிச்சுட்டு நமக்கு படிக்க முடியாதா, ஃபஸ்ட் டைம் படிக்கிறப்ப கஷ்டமாக இருக்கும், போகப்போ நமக்கு என்ன ஆயிரும், ஈஸியாயிரும். அப்போ இதுதான் நமக்கு சேர்மம். அப்போ அடுத்து அணுக்கட்டி எண் அப்படின்ற ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. ஒரு மூலக்கூறில் எத்தனை அணுக்கள் உள்ளனோ அதுவே அத்தனிமத்தின் அணுக்கட்டி எண் அப்படின்ட்டுருக்காங்க. ஒரு தனிமம், இப்போ ஒரு தனிமம் என்ன இருக்குது, இப்போ ஆக்சிஜன் வச்சுப்போம், ஆக்சிஜனுக்கு கீழே ஏன் 2 போகிறோம், ஹைட்ரஜனே எடுத்துப்போம், ஹைட்ரஜனுக்கு கீழே ஏன் 2 போடுறோம், நார்மலாக நம்ம பொட்டாசியம் இதெல்லாம் நம்ம எழுதுறப்ப என்ன தான் போடுவோம், பொட்டாசியம் அப்படின்லாம் எழுதுறப்ப நமக்கு ஒன்று மட்டும் போட்டுட்டு விட்டுருவோம், எதுவுமே போட மாட்டோம், விட்டுருவோம்.
கே மட்டும் போட்டு பொட்டாசியம் என்னது கே, அதே மாதிரி பாஸ்பரஸ் போடுறப்ப பி மட்டும் போடும், அடுத்து நைட்ரஜன் போடுறப்ப என்ன போடுவோம் என் மட்டும் தான் போடுவோம். இந்த சாரி பாஸ்பரஸ்க்கு வந்து ஃபோர் வரும், இது வராது, பொட்டாசியம் வரும், பொட்டாசியம் அப்படின்றது கே மட்டும் தான் வரும் இல்லையா. இப்போ இந்த அணுக்கட்டு என்ன என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு மூலக்கூறில் எத்தனை அணுக்கள் உள்ளனவோ அதுவே தனிமத்தின் அணுக்கட்டு என் அப்படின்றதான். இப்போ நிறைய அணுக்கள் சேர்ந்து உருவானதான் என்னன்னு சொல்லி பார்த்தோம், அணுக்களால் ஆனதுதான் மூலக்கூறு. இப்போ உங்களுக்கு நல்லா சொல்லணும்னா அணுக்கள், இந்த அணுக்கள் சேர்ந்து உருவானதான் மூலக்கூறு, இந்த மூலக்கூறுகள் சேர்ந்து உருவானதான் தனிமம், இந்த தனிமம் சேர்ந்து உருவானதான் சேர்மம். ஓகேவா, இந்த தனிமம் சேர்மம் இது இரண்டுமே கலந்து உருவாயிருக்கலாம், இல்லை ஏதோ ஒன்று கலந்து உருவாக்கலாம், இப்படி உருவாகிறதான் கலவை, இதுதான் மேட்ரு உங்களுக்கு. இந்த தனிமத்தினுடைய பண்புகள் அணுக்களை சார்ந்து இருக்கும், சேர்மத்தினுடைய பண்புகள் மூலக்கூறுகளை பொறுத்து இருக்கும் அப்படின்ற விஷயம்லாம் பார்த்தோம். இந்த மூலக்கூறில் ஒரு மூலக்கூறில் எத்தனை அணுக்கள் அடங்கியிருக்கின்றன அப்படின்றத பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம், அணுக்கட்டு எண் அப்படின்ற ஒரு விஷயத்தை குறிக்கிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு அணுக்கட்டு எண் ஒன்று அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு ஒன்றில் வரும். இப்போ இதே மாதிரி அணுக்கட்டு எண் இரண்டு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, எது எதுக்கெல்லாம் ரெண்டு அணுக்கட்டு எண் இருக்குது, பல அணுக்கட்டு எண் இதெல்லாம் இருக்குது. பாஸ்பரஸ் போட்டிங்க அப்படின்னா நாலு, பாஸ்பரஸுடைய அணுக்கட்டு எண் நாலு, அதாவது பாஸ்பரஸுடைய மூலக்கூறில் நாலு அணு இருக்கும் அப்படின்றதான் அதுக்கு அர்த்தம். இங்கே கந்தகம் SA8 கொடுத்துருக்காங்க, அதாவது இந்த கந்தகத்தினுடைய ஒரு மூலக்கூறில் எட்டு அணுக்கள் இருக்கும் அப்படின்றது தான் இதுக்கு அர்த்தம். ஓகேவா, பெருசாக மேட்டர் கிடையாது. ஆக்சிஜன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏன் ஓட்டு போடுறோம், ஏன் ஓட்டு போடுறோம், ஆக்சிஜனுடைய ஒரு மூலக்கூறில் ரெண்டு அணு இருக்கும் அப்படின்றது தான் அர்த்தம், வேறு எதுவுமே கிடையாது. சிம்பிளான மேட்டர் தான். அணுக்கட்டி என்னென்ன தான், ஒரு மூலக்கூறில் எத்தனை அணுக்கள் இருக்குது, தனிமத்துடைய மூலக்கூறில் எத்தனை அணுக்கள் இருக்குது அப்படின்றத குறிக்கிறது தான் அணுக்கட்டி என் அப்படின்றது. இந்த தனிம வரிசை அட்டவணை அப்படின்றது ஒரு தனி சாப்டராக பார்க்கலாம். ஓகேவா, இது பெருசாக போயிட்டே இருக்கும், நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்கும், நம்மளால் ஃபுல்லாகவும் அதை படிக்க முடியாது. இருந்தாலும் முக்கியமான விஷயங்கள் மட்டும், அதில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸு, நிறைய விதிகள் இருக்குது, என்னென்ன விதிகள் இருக்குது, நவீன ஆவர்த்தன அட்டவணை, மென்டலி விதி, எண்ம விதி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம சேர்த்து பார்த்துருவோம், தனியாக ஒரு கிளாஸில் பார்த்துருவோம். தனிம ஆவர்த்தன அட்டவணை மட்டும் தனியாக ஒரு கிளாஸில் பார்த்துருவோம். அடுத்து கலவைகள், தனிமம் பார்த்துட்டோம், சேர்மம் பார்த்துட்டோம். தனிமம்னா என்ன, இன்னொருத்தர பார்த்துருவோமா, தனிமம்னா ஒரே வகையான அணுக்களால் ஆனது, சேர்மம்னா என்னது இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமங்களால் ஆனது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்போ கலவைகள்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமங்கள் அல்லது சேர்மங்கள் ஏதோ ஒரு விதத்தில் கண்ணாபுணான்னு கலந்துருந்துச்சுன்னு வைங்க, அதான் கலவை. அப்போ இரண்டு இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமங்கள் ஒரு குறிப்பிட்ட நிறை விகிதத்தில், அது ரொம்ப ரொம்ப முக்கியம், ஒரு குறிப்பிட்ட நிறை விகிதத்தில் கலந்துருந்துச்சு அப்படின்னா அது சேர்மம்னு சொல்லி பார்த்தோம். அப்படி குறிப்பிட்ட நிறை விகிதம்லாம் கிடையாது, தனிமமோ சேர்மமோ வரதெல்லாம் அள்ளி போட்டு சவுட்டுமேனி கலந்துருந்துச்சு அப்படின்னா அதை தான் நம்ம கலவைகள், பேர்லேயே இருக்குது சவுட்டுமேனி கலந்துருக்கு, அதனால தான் கலவைகள்னு சொல்லுவோம். அது புதுசாக எந்த ஒரு ப்ராடக்ட்டும் உருவாகாது, இருக்க பொருள் கலந்துருக்கும், ஆனால் சேர்மம் அப்படி கிடையாது, இரண்டு தனிமங்கள் சேர்ந்து புதுசாக ஒரு பொருளை உருவாக்கும், ஆனால் இங்கே அப்படி கிடையாது. இப்போ இதில் வகைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒருபடித்தான கலவை, பலபடித்தான கலவை அப்படின்னு சொல்லி இரண்டு இருக்குது. ஒருபடித்தான கலவை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதில் கலந்துருக்குன்றதை கண்டுபிடிக்க முடியாது, உலோக கலவை, காற்று, இப்போ எக்ஸாம்பிளுக்கு குடிநீர்லாம் நிறைய விஷயங்கள் கலந்துருக்கும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் சொல்லலாம் ஒருபடித்தானவை. இதே பலபடித்தானவை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதில் கலந்துருக்கு, இதெல்லாம் கலந்துருக்குப்பா அப்படின்ட்டு இங்கே என்ன பண்ணிடலாம், கண்டுபிடிச்சிடலாம், சீராக கலந்துருக்காது, தனித்தனியாக பார்க்க தெரியும், பார்த்தாலே தனித்தனியாக தெரியும். எக்ஸாம்பிளுக்கு நீருடன் எண்ணெய் கலந்த கலவையை கொடுத்துருவாங்க, நீரும் எண்ணெயும் சேர்ந்த கலவை. ஒருபடித்தான கலவைக்கு உங்களுக்கு காற்று சொல்லலாம், உலோக கலவை சொல்லலாம், அதே மாதிரி குழாய் நீர், குழாய் நீர்லாம் நிறையா தூசுகள்லாம் கலந்து வரும் இல்லையா, அதெல்லாம் நம்ம சொல்லலாம். இதான் ஒருபடித்தானவை. ஒருபடித்தானைனா பார்த்தா தெரியாது, பலபடித்தானவைனா பார்த்தோன்னு தெரியும், இதில் வந்து கலந்துருக்கு, ஏதோ கலந்துருக்கு அப்படின்னு சொல்லி. அப்போ இதுதான் கலவை அப்படின்றது. கலவைனா சேர்மத்தோட கலவையை பார்க்குறப்ப அவங்க ஈஸியாக இருக்கும். இரண்டு அல்லதற்கு மேற்பட்ட தனிமங்கள் வேதிமுறையில் சேர்ந்து உருவாகுபவை. இவை என்ன பண்ணியிருக்கும், சும்மா கலங்கி இருக்கும் அவ்வளோதான், வேணா நம்ம என்ன பண்ணிக்கலாம், பிரிச்சுக்கலாம். உருகுநிலை, கொதுநிலை, அடர்த்தி போன்ற பண்புகளை பெற்றிருக்கும், இதுக்கு பெற்றிருக்காது. ஏன்னா நமக்கு என்னது, நிறைய விஷயங்கள் கலந்து தான் இருக்கும், ஒன்று ஒன்றுக்கும் தனித்தனியாக இருக்கும், ஆனால் இங்கே நமக்கு புதிய பொருள் உருவாயிரும், இதுக்குன்னு தனியாக என்ன பண்ணிடும், இந்த சேர்மத்திற்குன்னு இரண்டு தனிமங்கள் சேர்ந்து ஒரு சேர்மம் உருவாகும் போது இதுக்குன்னு தனியான உருகுநிலை கொதுநிலையை பெற்றிருக்கும். ஆனால் கலவையில் அப்படி இருக்காது, கலவையில் என்னதான் புதிய பொருள் எதுவும் உருவாகலை, இருக்கக்கூடிய பொருட்கள் கலந்து தான் இருக்கு, இப்போ ஒன்று ஒரு ஒரு மாதிரி தான் இருக்கும். சேர்மங்களின் தன்மை அதில் காணும் தனிமங்களின் தன்மையிலிருந்து மாறுபட்டவை. நம்ம ஏற்கனவே பார்த்ததான், இரண்டு தனிமம் சேர்ந்து உருவாகிறப்ப ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் இரண்டும் வாயு நிலைமையிலிருந்து என்னமோ மாறிடுது, நமக்கு லிக்விடாக மாறிடுது. ஆனால் இங்கே அப்படி கிடையாது, கலவை தண்ணியை சேர்த்தாலும் சரி எண்ணெயை சேர்த்தாலும் சரி அதனுடைய பகுதிப்பொருள் எப்படி இருக்கோ அது அப்படியே தான் இருக்கும். தண்ணிக்குள்ளே நீங்கள் சுண்ணாம்பு கட்டி போட்டாலும் சரி அதனுடைய பகுதிப்பொருள் எப்படி இருக்கோ அதே நிலைமையில் அப்படி தான் இருக்கும், அதனுடைய நிலைமை தன்மை மாறாது. சேர்மங்கள் ஒருபடித்தானவை, சேர்மங்களும் சரி நமக்கு தனிமங்களும் சரி ஒருபடித்தானவை. கலவைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பொதுவாக பலபடித்தானவை, ஒரு சில கலவைகள் மட்டும் ஒருபடித்தானவையாக இருக்கும், ஒரு சில கலவைகள் மட்டும் நமக்கு பார்த்தா ஒரே மாதிரி இருக்க மாதிரி தோணும், ஆனால் அதுக்குள்ள இப்போ எக்ஸாம்பிள் குடிநீர் வச்சுக்கலாம், அதெல்லாம் நமக்கு என்னது ஒருபடித்தானவையாக சொல்லலாம். ஆனால் பொதுவாக பலபடித்தானவை தான் நமக்கு இருக்குது, கலவைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தாலே ஒரு பலபடித்தானவையாக தான் இருக்கும். நம்ம மேலேயே பார்த்தோம் இல்லையா, ஒருபடித்தான கலவை, பலபடித்தான கலவை, அந்த மாதிரி
சேர்மத்தில் உள்ள பகுதி பொருட்களை இயற்பியல் முறைப்படி பிரிக்க முடியாது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், என்ன மட்டும் தான் பண்ண முடியும், வேதியியல் முறைப்படி மட்டும் தான் பிரிக்க இயலும். இங்க பாத்தீங்க அப்படின்னா கலவையில இயற்பியல் முறை மூலமே பிரிச்சலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஒரு மண்ணும் சர்க்கரையும் கலந்திருக்கு, இல்ல மண்ணுல வந்து உங்களுக்கு இரும்பு துகள் கலந்திருக்கு அப்படின்னா அதை ஒரு கலவையா சொல்லலாம். மண்ணுல இரும்பு துகள் இருக்கு, அதை வந்து நீங்க ஒரு கலவையா சொல்லலாம். அதுல இருக்கக்கூடிய இரும்பு துகளையும் மண்ணை எப்படி தனியா பிரித்து எடுப்பீங்க, ஒரு காந்தத்தை கொண்டு போய் மண்ணுக்கு பக்கத்துல வச்சீங்க அப்படின்னா என்ன ஆயிரும், அதுல இருக்கக்கூடிய இரும்பு துகள் மட்டும் என்ன பண்ணிருக்கோம், காந்தத்துல ஒட்டிக்கும், மண்ணையும் காந்தையும் தனித்தனியா பிரிச்சிடலாம். இது இயற்பியல் முறை அப்படின்னு சொல்லுவோம். ஆனா வேதியியல் முறையின் பிரிக்கிறப்ப அதுக்கு நிறைய கெமிக்கலா நிறைய ரியாக்ஷன்ஸ் நடக்க வேண்டியது இருக்கு. அதே அதான் மேட்ரு. அப்ப இப்ப இந்த பிரிக்கிற முறையை பத்தி இன்னொரு தடவை பார்த்தோம் அப்படின்னா, தனிமம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, இதை வந்து இயற்பியல் முறையாலும் பிரிக்க முடியாது, வேதியியல் முறையாலும் பிரிக்க முடியாது. அடுத்து சேர்மம் அப்படின்ற ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இதை வந்து இயற்பியல் முறையால் பிரிக்க முடியாது, ஆனால் வேதியியல் முறையால் பிரிக்க இயலும். இந்த கலவையை எடுத்துட்டீங்க அப்படின்னா இயற்பியல் முறையாலும் பிரிக்க முடியும், வேதியியல் முறையாலும் பிரிக்க முடியும். வேதியியல் முறை தேவையில்லை நமக்கு, இயற்பியல் முறையாகவே ஈஸியாக என்ன பண்ணிடலாம், பிரித்து எடுத்துடலாம். இதுதான் நம்ம ஏற்கனவே இங்கே பேசிக்கு பார்த்தது அணு அப்படின்ற ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. இப்போ மேலே பார்த்துட்டோம் பார்த்தீங்களா, அதுதான் தனிமம் சேர்மம் கலவை அப்படின்ற மூணுமே முடிஞ்சு ரொம்ப ரொம்ப ஈஸியான டாபிக் தான். நடுவில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டேப்லெட் காலம் கொடுத்துருப்பாங்க, சேர்மங்களுடைய பொதுப்பெயர்கள், அதனுடைய வேதிப்பெயர்கள், அதனுடைய பயன்கள் என்ன, அதை மட்டும் ஒரு தடவை நல்லா பார்த்துங்க. அதான் படித்து புரிஞ்சுக்கணும், வேறு வழி இல்லை, படித்து மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும், மற்ற விஷயங்கள்லாம் புரிஞ்சிருக்கும். இப்போ அணு அப்படின்னு சொல்லி பார்த்தோம், அணுனா என்னது, அதை மேலும் பிரிக்கவே முடியாது, அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அது ஒரு கிரேக்க வார்த்தை, அணு அப்படின்றதுக்கு ஒரு கிரேக்க பொருள், அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா உடைக்க முடியாதவே அல்லது பிரிக்க முடியாது, அதுக்கு மேலே அதை பிரிக்கவே முடியாது, அதான் அணு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அணுவின் அடிப்படை துகள்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மூன்று துகள்கள் இருக்கு. இப்போ இதான் அணு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுதான் உட்கரு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், இதுதான் உட்கரு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேவா, இந்த உட்கருக்குள்ள என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புரோட்டான்களும் நியூட்ரான்களும் இருக்கும். ஒரு அணு எடுத்துட்டீங்க அப்படின்னா அணுக்கு உள்ள ஒன்று இருக்கும், அதை தான் உட்கரு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த உட்கருக்குள்ள நமக்கு என்னென்ன இருக்கும், புரோட்டான்களும் நியூட்ரான்களும் இருக்கும். இவை ரெண்டத்தையும் சேர்த்து நம்ம நியூக்ளியான்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், நியூக்ளியான்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதே மாதிரி இந்த வெளிவட்ட பாதை இருக்கு இல்லையா, இந்த வட்டப்பாதையில சுத்திக்கிட்டு இருக்கும் ஒன்று, புரோட்டான்களால் ஈர்க்கப்பட்டு ஒரு ஒன்று சுத்திக்கிட்டு இருக்கும், இதை தான் நம்ம என்ன சொல்றோம்னா எலக்ட்ரான்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ இதெல்லாம் யார் கண்டுபிடிச்சா, புரோட்டானை யார் கண்டுபிடிச்சா, நியூட்ரானை யார் கண்டுபிடிச்சா, எலக்ட்ரானை யார் கண்டுபிடிச்சா, அதெல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. புரோட்டானை யார் கண்டுபிடிச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டுஸ்டீன் அப்படின்றவர் தான் கண்டுபிடிச்சாரு. புரோட்டான் அப்படின்றது ஒரு நேர்மின் சுமையுடையது, உட்கருவின் இருக்கக்கூடியது, இது அணு, அணுவினுடைய உட்கருவில் இருக்கக்கூடியதான் புரோட்டான். புரோட்டான் அப்படின்றது ஒரு நேர்மின் சுமை, இதெல்லாம் நமக்கு பேசிக்கான டீடெயில்ஸ் தான். புரோட்டானு நேர்மின் சுமை, எலக்ட்ரானு எதிர்மின் சுமையுடையது, நியூட்ரான் நமக்கு மின்சுமை அற்றது, மின்சுமையே கிடையாது அது நியூட்ரானுக்கு. அப்போ இது வந்து இப்போ புரோட்டான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேசிக்கான டீடெயில்ஸ், கோல்டுஸ்டீன் கண்டுபிடிச்சாரு, நேர்மின் சுமை கூடியது, உட்கருவில் இருக்குது. எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெளிவட்ட பாதையில் சுற்றி வரக்கூடியது, கண்டறிந்தவர் யார், ஜே தாம்சன். நம்ம இது பார்த்துட்டோம், எலக்ட்ரான் இது வந்து எதிர்மின் சுமையுடைய துகள்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம், உட்கருவை வட்டப்பாதையில் சுற்றி வந்துகிட்டு இருக்கு அப்படின்றதையும் பார்த்தோம். அடுத்து நியூட்ரான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் சாட்விக் அப்படின்றவர் தான் கண்டுபிடிச்சிருவார். இது நடுநிலைமையானது, மின்சுமையற்றது, நேர்மின் சுமையும் கிடையாது, எதிர்மின் சுமையும் கிடையாது, மின்சுமையற்ற துகள், நடுநிலையானதாக இருக்கக்கூடியது. இதுவும் உட்கருவினில் தான் இருக்குது. புரோட்டானையும் எலக்ட்ரானையும் சேர்த்தா நம்ம புரோட்டானையும் நியூட்ரானையும் சேர்த்தா நம்ம என்ன சொல்கிறோம், நியூக்ளியான்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், நியூக்ளியான்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ அணியன் அப்படின்ற ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. அணியன்னா என்ன, நிறையன், அணியன் நிறையன், ஐசோடோப்பு ஐசோ ஐசோடோன்ஸ் இதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அணி என்ன என்ன, நிறைய என்ன என்ன, பேசிக் மட்டும் பார்த்துட்டு போயிடும். ஐசோடோப்பு ஐசோபார் ஐசோடோன் அதெல்லாம் நீங்கள் வந்து எதில் படிச்சிருப்பீங்க, கெமிஸ்ட்ரி இது ஃபிசிக்ஸ்லேயே படிச்சிருப்பீங்க. சப்போஸ் படிக்கலை வேணும் அப்படின்னா சொல்லுங்க, நம்ம ஐசோடோப்பு ஐசோபார் பற்றி தனியாக ஒரு கிளாஸ் போகலாம். ஓகேவா, அணி என்ன என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பார்த்தோம் இல்லையா, இதுதான் என்னன்னு சொல்லி பார்த்தோம், ஒரு அணு அப்படின்னு சொல்லி வச்சுப்போம். அணுவில் இதுதான் என்னது, நமக்கு உட்கரு, இந்த உட்கருவில் இருக்கக்கூடிய புரோட்டான்கள் மற்றும் நியூட்ரான்கள் இருக்குமா, அந்த உட்கருக்குள்ள புரோட்டான்களும் நியூட்ரான்களும் இருக்குமா, இந்த வெளிவட்ட பாதையில் ஒன்று இருக்கும், இதுதான் நமக்கு என்னது, எலக்ட்ரான்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த புரோட்டான்களுடைய எண்ணிக்கையும் எலக்ட்ரான்களுடைய எண்ணிக்கையும் சமமாக இருக்கும், புரோட்டான்கள் எண்ணிக்கையும் எலக்ட்ரான்கள் எண்ணிக்கையும் பெரும்பாலும் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் சமமாக தான் இருக்கும். ஓகேவா, இப்போ இந்த அணியன் அப்படின்றது இதுதான், ஒன் அணியன் அப்படின்றது புரோட்டான்கள் அல்லது எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை, அவ்வளோதான். உட்கருவில் உள்ள புரோட்டான்களின் எண்ணிக்கை அல்லது உட்கருவை சுற்றி அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அணியன் அப்படின்றது புரோட்டான்களுடைய எண்ணிக்கை அல்லது, ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை, புரோட்டான்களுடைய எண்ணிக்கை அல்லது எலக்ட்ரான்களுடைய எண்ணிக்கை ரெண்டுமே நமக்கு சமமாக தான் இருக்கு இல்லையா. ஸோ நம்ம புரோட்டான்களுடைய எண்ணிக்கையும் குறிக்கலாம், எலக்ட்ரானுடைய எண்ணிக்கையும் குறிக்கலாம். பேசிக்காக எலக்ட்ரானுடைய எண்ணிக்கை, எலக்ட்ரானுடைய எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி ஆபோச்சு, எலக்ட்ரானுடைய எண்ணிக்கை அல்லது புரோட்டான் எண்ணிக்கை, எலக்ட்ரானுடைய எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி ஆபோச்சுங்க. அது ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்குறேன், நிறைய எண் பார்க்குறப்ப புரியும். அணி எண்ணை வந்து நம்ம என்ன எதால் குறிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அணி எண்ணை வந்து இசட் அப்படின்னு சொல்லி குறிக்கலாம்.
அணியன இசட்ன்னு குறிக்கலாம். அதே மாதிரி அணியனை வந்து ஒரு தனிமத்தோட குறிப்பிடறப்ப கீழே போடணும். அணியன் அப்படின்றது கீழே வரும், நிறையன் அப்படின்றது நமக்கு இங்கே மேலே வரும். இப்படி இருக்கு இல்லையா, இங்கே இப்படி போடுவோம் இல்லையா, இதில் இதுதான் அணியன், இதுதான் நிறையன், இதுதான் நமக்கு தனிமம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா? அப்ப நமக்கு அணி அணி என்னன்னு சொல்லி தெரிஞ்சுச்சு. அணியன் அப்படின்றது என்னது? புரோட்டான்கள் அல்லது எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை. நிறைய என்ன என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த உட்கருக்குள்ள இருக்கும் இல்லையா, புரோட்டான்கள் நியூட்ரான்கள் இந்த இரண்டையும் கூட்டி போடணும். இந்த இரண்டையும் கூட்டி போட்டீங்க அப்படின்னா அதுதான் நியூட்ரான்களின் எண்ணிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஈஸியா போடணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அணியன் அப்படின்னா எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை, அதாவது வட்டப்பாதையில் வெளி வட்டப்பாதையில் சுற்றி வருகின்ற எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை. இதே நிறையன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உட்கருவில் இருக்கக்கூடிய புரோட்டான்கள் மற்றும் நியூட்ரான்களின் எண்ணிக்கையின் கூடுதல். ரெண்டையும் கூட்டி போட்டால் நமக்கு வந்துடும். அப்போ இதை வந்து நம்ம என்ன குறிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏன் குறிக்கலாம். ஓகேவா? இதை வந்து ஏன் குறிக்கலாம். இங்கே வந்து அணியன் அணுக்கு வந்து ஏ வரும் இல்லையா, அணுக்கு வந்து ஏ வராது அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு, ஏ வராது, இசட் வரும். இதுக்கு நிறையனுக்கு தான் ஏ வரும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு. அப்போ நியூட்ரானோட எண்ணிக்கையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறையன்ல நமக்கு அணியனை கழிச்சாலும் நியூட்ரான் வந்துடும். ஏன்னா இதுதான் நமக்கு என்னது, இதுதான் நமக்கு இது புரோட்டான்கள் மற்றும் நியூட்ரான்கள் எண்ணிக்கை. இது வந்து புரோட்டான் கீழே இருக்கக்கூடியது நமக்கு புரோட்டான்கள் அல்லது எலக்ட்ரான்கள் எண்ணிக்கை. அப்போ இதுவும் இங்கே இருக்கக்கூடிய எண்ணிக்கையும் சமமாக தான் இருக்கும். அப்போ 12 நாலு கழிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 8 வரும் இல்லையா, அந்த 8 தான் உங்களுக்கு நியூட்ரான்கள் எண்ணிக்கை. இதெல்லாம் உங்களுக்கு ஐசோடோப் ஐசோபார் பார்க்குற புரியும். இங்கே பேசிக்காக தெரிஞ்சுக்கோங்க, அணியன்னா புரோட்டான்கள் அல்லது எலக்ட்ரான்கள் எண்ணிக்கை, நிறையன்னா புரோட்டான்கள் மற்றும் நியூட்ரான்களின் எண்ணிக்கை, ரெண்டையும் கூட்டிட்டா வந்துடும் அப்படின்றதான். இப்போ இவ்வளோ சிம்பிள் நமக்கு முடிஞ்சு. அடுத்து பருப்பொருள்னா இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்ததான். பருப்பொருளை ரெண்டாக பிரிக்கலாம், தூய்மையான பொருள், தூய்மையற்ற பொருள். தூய்மையான பொருள் தான் தனிமமும் சேர்மமும், தூய்மையற்ற பொருள் கலவை அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். இதெல்லாம் நம்ம பேசிக்காக பார்த்ததான். இங்கே ஒரு சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்க, எது எதுக்கு எந்தெந்த வாயுக்கள் பயன்படுது அப்படின்றதெல்லாம் இதெல்லாம் ஒருத்தரவை பார்த்துக்கோங்க. ஓகேவா? இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்த டாபிக் போயிடுச்சு, அமில காரம் உப்பு. அப்போ நம்ம இன்றைக்கி வகுப்பில் என்ன பார்த்துருக்கோம், தனிமம் சேர்மம் கலவை பார்த்துட்டோம். அது இல்லாமல் பேசிக்கான டீட்டெயில்ஸ், பருப்பொருள்னா என்ன, அணுனா என்ன, அணு என்ன என்ன, நிறை என்ன என்ன, அணு கருவுக்குள்ளே என்ன இருக்கும், புரோட்டான்கள் நியூட்ரான்கள் எலக்ட்ரான்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பேசிக்காக பார்த்துருக்கோம். இப்போ தனிமம் சேர்மம் கலவை அப்படின்ற ஒரு டாபிக் முடிஞ்சிச்சு. டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் மொத்தத்துக்கே நமக்கு கெமிஸ்ட்ரியில் 3 டாபிக் தான், அதில் ஒரு டாபிக் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்னொரு டாபிக்கு ஆசிட் பேஸ் சால்ட்டு, இன்னொன்று பெட்ரோலியம் மற்றும் உரங்கள், நுண்ணீர் புள்ளிகள், பூச்சிக்கொல்லிகள், பெட்ரோலிய பொருட்கள், 3 டாபிக் தான். இல்லை ஒரு டாபிக் நம்ம என்ன பண்ணுறோம், கம்ப்ளீட் பண்ணுறோம், 2 டாபிக் தான் இருக்குது, வரக்கூடிய கிளாஸில் நம்ம பார்க்கணும். ஓகேவா? அப்போ இதை மட்டும் பேசிக்காக பார்த்துட்டு போங்க. இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு கமெண்ட்ல போடுங்க. ஐசோடோப் ஐசோபார் அந்த வீடியோ வேணாலும் கேளுங்க. ஓகேவா? நம்ம பண்ணி கொடுப்போம். ஓகேவா? ஓகே, நம்ம அடுத்த வகுப்புல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.